அடுத்ததாக நம்ம கேள்விக்கு போகலாம் இன்று மாதம் நினைச்சோம்னு கேட்டால் ஒரு ஹதீஸை பற்றி நம்ம குறிப்பிட்டிருந்தோம் அந்த முஜாஹிது சொன்னார்ன்னு சொல்லி அதாவது யார் ஒருத்தர் ஒரு பரிந்துரை செய்து அதற்காக வேண்டி ஒரு அன்பளிப்பை வாங்கினார் என்று சொன்னார் அவர் வந்து வட்டியுடைய வாசலை திறந்து விட்டார் அப்படின்ற ஒரு ஹதீஸை வந்து ஆதாரமாக வைத்து பரிந்துரை செய்வதற்கு எதுவும் வாங்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை அவர் முஜாஹிது சொல்லியிருந்தார் நாம் அது தவறு அது வட்டியில் வராது அது மாதிரி இந்த பரிந்துரை செய்வதற்கு வாங்கலாம் என்று நிறைய இதற்கு ஆதாரம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அதனுடைய சனது சரியில்லை என்கிற அடிப்படையிலையும் அதனுடைய கருத்து சரியில்லை என்ற அடிப்படையிலையும் அதற்கு ஒரு பதிலை சொல்லியிருந்தோம் இந்த எந்த ஹதீஸை நம்ம சரியில்லைன்னு சொல்லியிருந்தோமோ அந்த ஹதீஸை லஞ்சங்கிற ஒரு தலைப்பில் நம்ம இஸ்லாம் கூறும் பொருளியல் அப்படின்னு ஒரு புத்தகம் பொருளாதாரம் புஸ்தகம் புத்தகம் போட்டோம்ல அந்த புத்தகத்தில் லஞ்சத்துக்குரிய ஹதீசுகளை போடும் பொழுது இந்த ஹதீஸையும் நான் போட்டிருக்கதில்ல எந்த ஹதீஸு நீங்கள் ஒருத்தருக்கு அன்பளிப்பு ப பரிந்துரை செய்து அன்பளிப்பு வாங்கினால் அது லஞ்சம் லஞ்சம்னு தலைவி போட்டுட்டு இந்த ஹதீஸையும் என்ன லஞ்சத்துக்கு வேறு ஹதீஸையும் போட்டிருக்கிறேன் இந்த ஹதீஸையும் அதில் நான் போட்டிருக்கிறேன் அப்போ அந்த திருச்சி ஆர் ஓய் ஜாகிருங்கிற சகோதரர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த வாரம் நீங்கள் சொன்னீங்க ஆனால் இதே ஹதீஸை பொருளாதாரங்கிற அந்த நூலில் வந்து லஞ்சமுற தலைப்பில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க அப்படின்றத நினைவு கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்தவனை பார்த்தா அப்படி தான் இருக்கிறது உடனே இந்த பொருளாதாரங்கிற நூலில் வந்து ஆன்லைன் இணையதளங்களில் உள்ள எடிசன்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஹதீஸை எடுத்துட்டோம் அது லஞ்சத்தை குறிக்கவும் இல்லை லஞ்சம்ங்கிற தலைப்பில் இதை போட்டிருக்குறோம் கவனக்குறைவாக தான் போட்டிருக்குறோம் அதனால் வந்து அந்த ஹதீஸை வந்து நம்ம பொருளாதாரங்கிற புக்கு பிரிண்ட் புக்கு இருந்துச்சுன்னா அதில் டெலிட் பண்ணிக்கிறங்க அடுத்த எடிஷனில் நம்ம நீக்கிடுவோம் ஆன்லைன் பிஜே இணையதளத்தில் அதை தேடனீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸை நெஞ்சிட்டோம் நம்ம எடுத்துட்டோம் இது அறிவிப்பாளரும் சரியில்லை இது லஞ்சத்தை பற்றியும் பேசலை இது அன்பளிப்பு ஒருத்தருக்கு பரிந்துரை செய்து விட்டு அதற்காக வேண்டிய அன்பளிப்பு வாங்குவது வந்து தப்பும் கிடையாது என்பதற்கு வேறு ஆதாரங்கள்லாம் இருக்கிறது என்று நம்ம சென்ற வாரம் அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸை நம்ம டெலீட் பண்ண சொல்லியிருந்தார் நாம் அதை டெலிட் பண்ணிட்டோம்